வணக்கம். பார்த்துருக்க பதிவு சன்னியாசி. யார் சன்னியாசி? சன்னியாசம் என்றால் என்ன? நிறைய பேர் யாசகம் சன்னியாசம் அப்படின்னு யாசகம் எடுத்து பிச்சை எடுத்துன்னு நினைக்கிறாங்க. சன்னியாசம் என்றால் துறவறம் போன்றவங்க, குடும்பத்தை விட்டு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு போகிறவங்க சன்னியாசம் நினைக்கிறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், நீ எவ்வளோ பெரிய யோகி ஆனாலும் சித்தன் ஆனாலும் எவ்வளோ பெரிய ஜோதி நிலை அடைஞ்சாலும் திரும்ப நீ பூமிக்கு வந்து நீ கற்ற கலையும் கற்ற அறிவையும் பெற்ற அனுபவமும் அருள் அனுபவத்தையும் திரும்பவும் இந்த மக்களுக்கு தான் கொடுக்க போகிற. திரும்பவும் இதே மக்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இதுதான் எல்லா யோகியோட வேலையும் சித்தனோட வேலையும் வள்ளலாரோட வேலை. என்ன பண்ணார்? அவ்வளோ பெரிய ஜோதி நிலை அடைஞ்சாலும் அவர் என்ன சொல்லி என்ன என்ன செஞ்சுட்டு போனார்? அவர் கற்ற கலை அனைத்தையும் மக்களோட மக்களாக இருந்து அவருக்கு இது என்ன எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போயிட்டார். சார், வள்ளலார் எங்கேயாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இந்த உலக மக்களை விட்டு பிரிஞ்சு தனியாக எங்கே குகைக்கு போனாரா, ஆராய்ச்சி பண்ணாரா, ஏதாவது பண்ணாரா? 1000 வருஷம், 2000 வருஷம், 2000 வருஷம் தவம் பண்ணாங்களா? ஏதாவது செஞ்சாங்களா? எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து மற்றவங்களுக்கு பொறுப்பில்லாத நிலைக்கு காட்டி கொடுக்க வழியை தான் பார்க்குறான். சித்தனாக இருந்தாலும் அதே வழியை தான் பார்க்குறான். ஜோதி நிலை அடைஞ்சாலும் அதே நிலை தான் பார்க்குறான். அது இல்லைன்னா சன்னியாசம், உண்மையான இது இல்லைனா சன்னியாசம். நீ எவ்வளோ பெரிய யோகி ஆனாலும் ஞானியானாலும் சித்தனாலும் திரும்ப இந்த மக்களுக்கு நீங்கள் நீ பெற்ற அறிவையும் அருள் அனுபவத்தையும் நீ கற்ற கலையையும் நீ பிற்பலாத நிலை அடைஞ்ச அனைத்து நுணுக்கங்களையும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் போகிற. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் என்ன சன்னியாசம்? குடும்பத்தை விட்டு போய் திறந்து துறவரை விட்டு போகிறோம் அப்படின்னா மனிதரோட தொடர்பே இல்லாத அத்து போய் நிற்கிறதுக்கு பேர் துறவரன்னு சொல்லுவாங்க. மனிதரோட வாழ்ந்துக்கிட்டு மனிதரோட சாப்பிட்டுக்கிட்டு மனிதரோட பேசிக்கிட்டு மனிதனோடய வாழ்ந்து கொண்டே இருக்கிறவங்க எப்படி சன்னியாசம்னு சொல்லிக்கிறாங்க? நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அது ஏன் உண்மையிலே அதுக்கு பேர் சன்னியாசமா? நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு நீ அதாவது உன்னோட சொந்த குடும்பத்தை விட்டுட்டு அதை மட்டும் விட்டுட்டு வெளி உலக மக்கள் பல மக்கள் பல குடும்பத்தோடு தான் இருக்காங்க. அந்த எல்லா மனிதங்கிற ஒரு குடும்பம் தானே, மனித உலகங்கிற ஒரு குடும்பம் தான். ஒவ்வொருத்தரும் தனித்தனி குடும்பம்னு ஒரு சின்ன சின்ன பிரிவு வச்சுக்கிட்டோம். எனக்கு சொந்த குடும்பம் அப்படின்னு சொந்த குடும்பம் தனி, மற்றபடி எல்லா மனிதர்களுக்கும் ஒரே குடும்பங்கிற நிலை தான். ஒருத்தருக்கு முடியலைன்னா ஒருத்தர் உதவி செய்யத்தான் போகிறாங்க. தெரிஞ்சவனாக இருந்தாலும் தெரியாதவனாக இருந்தாலும் உதவி செய்யத்தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் துறவறம் போனாலும் மனுஷங்களோட தான் வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தாலும் மனுஷனோட தான் வாழ போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குடும்பத்தோடு வாழும்போது உங்கள் குடும்பத்துக்காக வாழ்கிறீங்க, துறவறம் போனால் மக்களுக்காக வாழ்கிறீங்க. உங்கள் நீங்கள் பெற்ற அறிவு அனுபவத்தையும் ஊர் ஊராக சென்று நீங்கள் கற்ற யோக கலையோ அறிவு கலையிலையோ அருள் அனுபவத்தை ஊர் ஊராக சென்று கலையை பயின்று சொல்லிக் கொடுப்பவனுக்கு பேர் துறவி சன்னியாசி. குடும்பத்தை பார்க்க முடியாமல் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு குடும்பத்தை பார்க்க தகுதி இல்லாதவன் குடும்பத்துக்கு வெளியே போட்டு அவனுக்கு பேர் சன்னியாசின்னு சொல்லிக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சன்னியாசின்னு சொல்கிறோம், சன்னியாசின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? யாசகம், யாசி யாசகம்னா பிச்சை எடுத்தன்னு அர்த்தம். மனிதர்கள்ட்ட எடுத்த பிச்சை. சரி, அது இடையே சன்னியாசி அப்படிங்கிற வார்த்தை சன்னியாசம் வார்த்தையை பிரித்தா சன்னம் குற்றல் யாசகம்னு பேர் வரும். யாசகம் என்று பிச்சை இடத்துல வந்துருச்சு. அப்போ சன்னம்ங்கிற வார்த்தை எதுக்கு? சன்னம்ங்கிற வார்த்தை சன்னியாசம் அப்படிங்கிற வார்த்தையில் மட்டும் கிடையாது, சன் மார்க்கத்துலேயும் சன் மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தையும் சன்னமான நுண் மார்க்கம் சன் மார்க்கம்னு பேர். அதே வார்த்தை தான் இங்கே சன்னியாசிங்கிற வார்த்தைக்கும் வருது. அப்போ இங்கே சன்மார்க்கம் வந்தாலும் சன்னமான நுண் மார்க்கம்னு வருது, இங்கே சன்மார்க்கம் என்றாலும் சன்னமான யாசகம்னு வருது. சன்னம்னா என்ன? புருவமத்தின்னு அர்த்தம். புருவமத்தில் துவாரம் சன்னம்னு அர்த்தம். புருவமத்தில் நம்ம யோகம் செஞ்சாலும் சரி, எந்த எவ்வித தந்திரத்தால் நம்ம உடம்பில் உள்ள உணர்வை நுட்பமாக்கி புருவமத்திய துவாரத்தை திறந்து நம்ம உணர்வை நுட்பமாக்கி சன்னமான துவாரத்துக்கு சென்று உள்ளிருக்க ஆத்மாவை தரிசித்து ஆத்மா தரிசித்து தரிசனத்தின் துணையோடு அற்பரஞ்சோதியை தரிசித்தால் அங்கிருந்து யாசகம் பெற முடியும். அங்கே யார் யாசகம் பெற்று அந்த அறிவை தனக்கும் பயன்படுத்தி கொண்டு இந்த வெளி மக்களுக்கும் அந்த அறிவை யாரை சொல்லிக் கொடுக்குறானோ அவனுக்கு பேர் தான் சன்னியாசி. சன்னியாசி அப்படின்னா சன்னமான மார்க்கம் என்ற புருவமத்தை கூட உணர்வு நுட்பமாக்கி ஆத்மாவை தரிசித்து ஆத்மாவின் தரிசனத்தை துணையோடு அற்பரஞ்சுவதை தரிசித்து அங்கே யாசகம் பெற வேண்டும், வரம் பெற வேண்டும். அதுக்கு பேர் தான் யாசகம். இங்கே பிச்சை எடுத்து சாகிறதுக்கு பிச்சை ஆயிரக்கணக்கான வீட்டில் போய் அம்மா தாயான்னு பிச்சை எடுத்து சாகிறதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கடைசியில்
பிறப்பு இல்லாத நாளைக்கு போன பாடும் கிடையாது, நல்ல நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பாடும் கிடையாது, செத்து போன பாடு தான் மிச்சம், அனாதை பணமாக கண்ட ரோட்டோங்களை கடந்தது தான் மிச்சம். சன்னியாசம் போய் நிறைய பேர்த்துக்கு சன்னியாசம் போய் ரோட்டோரத்தில் செத்து கிடந்தது தான் மிச்சம், சன்னியாசம் போய் ஒன்றும் சாதிச்சதில்லை. அப்போது சன்னியாசம்னா தன்னுடைய பூர்வமுத்தி துவாரத்தை திறந்து அதனுடைய நம்ம உணர்வை நுட்பமாக்கி சன்னமாக்கி ஊடுருவி ஆத்மாவை தரிசித்து, ஆத்மாவின் தரிசனத்தோடு அற்பரஞ்சோதி தரிசித்து, அற்பரஞ்சோதியை தரிசிக்கும் போது அங்கே இறைவனிடம் யாசகம் செய்ய வேண்டும். என்ன சுத்த தேகம் நமக்காக கேட்கணும், சித்தநிலை கேட்கணும், அது மட்டுமா யாசகம் கேட்கணும். இந்த நம் பெற் நான் பெற்ற சுத்த தேகத்தையும் பிரணவ தேக நிலையையும் யானும் அடைய வேண்டும். இந்த அரிய ஞான கலையை மற்ற எல்லா கோடி ஜீவராசிகளுக்கும் தந்து அனைவரையும் பிறப்பில்லாத நிலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வலிமையை கடவுளிடம் யாசகமாக பெற வேண்டும். இதுவே சந்நியாசம். வள்ளலார் என்ன கேட்டார், வள்ளலார் வந்து வெட்ட வெளியிட்டு அற்பஞ்சூட்டி என்ன கேட்டார், யான் பெற்ற இன்பத்தை இவ்வுலகில் எவ்வுயிரும் பெற வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வச்சார். எனக்கு இது வரமாக கொடு, அதாவது நான் பெற்ற இந்த ஜோதி தேகத்தை பூமியில் இருக்க அனைத்து கோடி ஜீவராசியும் இந்த தேகம் பெற வேண்டும், அனைத்து துன்பம் நீக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கினார். வள்ளலார் யார்கிட்ட வரத்தை வாங்கினார், உள்ளே இருக்க அற்புதஞ்சுக்கிட்ட யாசகமாக வரத்தை கேட்குறாரு. அடுத்து என்ன பண்ணார், எவ்வுயிர்களுக்கும் எத்துன்பம் ஆயினும் அத்துன்பம் அனைத்தையும் நீக்கும் வல்லமையைத்தான், அது பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் அற்பரஞ்சோதி நிலையை அடையக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கட்டும், எதுவாக எத்துன்பமாக எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, பிறவி துன்பமும் நீக்கணும், உடல் துன்பம், நோய் துன்பம், பசி துன்பம் அதையும் நீக்கி பிறவி துன்பத்தையும் அனைத்து கோடி ஜீவராசியும் பிறவி துன்பத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி அற்பரஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய இறையாற்றல்கிட்ட வள்ளலார் யாசகம் என்ற பிச்சை எடுக்கிறார். அந்த வரத்தை வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ணார், இந்த உலக மக்களுக்கு அகவல் பாராயணம், அவர் ஆறு திருமுறையில் அகவல் பாராயணம் அருட்பா, அவர் எழுதின அத்தனை நூல் ரகசியங்களையும் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார், தன்னுள் இருக்கிற புருமத்திய சன்னம் புருமத்திய துவாரத்தை துறந்து தன் உணர்வை நுட்பமாக்கி அந்த சன்னமான துவாரத்துக்கு சென்று அற்பரஞ்சு ஆன்மாவை தரிசித்து, ஆன்மா தரிசனத்தோடு அற்பரஞ்சோதி ஆண்டவரை தரிசித்து அங்கே யாசகம் யார் கேட்கிறாரோ அவனே சன்னியாசி. சும்மா குடும்பத்தை விட்டு வெறுத்து வெறுத்து ஓடினவன், குடும்பத்தை பார்க்க முடியாதவன், நான் எப்படி சொல்கிறது, குடும்பத்தை கண்டு பயந்தவன், குடும்பத்தை பார்க்க வக்கு இல்லாதவன், தெளிவாகவே நான் சொல்கிறேன்னே, எனக்கு இதில் பற்றி ஒன்றும் கிடையாது, நான் சன்னியாசம் போகிறேன், குப்பைக்கு போகிறேன், கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரோட்டோருக்கு செத்து கிடக்கிற நிறைய பேர் தான் இருக்காங்க. சன்னியாசம் போய் எத்தனை பேர் இதுவரைக்கும் சமாதிக்கு போயிருக்கா, எத்தனை பேர் சித்தனை அடைஞ்சிருக்கான், நான் சொல்லுங்கள் பார்ப்போம். 99.99% பேர் செத்துத்தான் போயிருக்கான். அப்புறம் சன்னியாசம் போய் என்னத்துக்கு இருக்க, சன்னியாசம்னா மனுஷங்களை விட்டு காடு மலை எங்கேயாவது ஓடி போயிடணும், ஓடி போய் மனுஷன் கண்ணுக்கே படாத இடத்துல போய் தங்கியிருந்து யோகம் தம செய்கிறவன் சன்னியாசி, சன்னியாச வாழ்க்கை, அதுக்கு பேர் சன்னியாச வாழ்க்கை, அதுக்கு பேர் சன்னியாசி கிடையாது, சன்னியாச வாழ்க்கை தான். சன்னியாசி என்பவன் யார், வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பெரிய பெரிய வேலையாட்கள் நிறுவனங்களில் வேலை செஞ்சாலும் தன் உணர்வை நுட்பமாக்கி அந்த புருவமத்தி துவாரத்தை தேர்ந்து ஆன்மாவை தரிசித்து, ஆன்மா தரிசனத்தோடு அற்பரஞ்சோதியை தரிசித்து அற்பரஞ்சோதியிடம் எவன் ஒருவன் யாசகம், அற்பரஞ்சோதியிடம் வரம் என்ற யாசகம் யார் பெறுகிறானோ, சுத்த தேகம் அந்த யாசகம் பெறும் நேரத்தில் சுத்த தேகம் வாங்கலாம், வரமாக வாங்கலாம், யாசகமாக வாங்கலாம், பிரணவ தேகங்கிற நிலை யாசகமாக வாங்கலாம், வரமாக வாங்கலாம், அற்பரஞ்சோதி நிலை யாசகமாக வாங்கலாம், வரமாகவும் வாங்கலாம், அது நம்மளும் அடையலாம். அந்த வரத்தை பூமியில் காணத்துக்கூடிய ஜீவராசிகளுக்கும் யார் ஒருவன் தான் கற்ற அருளையும் அருள் அனுபவத்தையும் அறிவையும் சிந்தனையும் செயலையும் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஒளி தேகத்தையும் யார் ஒருவன் அடைந்த நிலையை வெளி உலகத்துக்கு அனைத்து பேரும் காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு பேர் தான் சன்யாசி. உள்ள யாசகம் வாங்கி யாசகம் வரத்தை வாங்கிட்டு அற்பஞ்சோதிக்கிட்ட வாங்கின வரத்தை தன்னோடு வச்சு கொண்டு அவன் சுயநலவாதி, அது சித்தனாலாக யோகியாக இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் தனக்கு வாங்கின வரத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டா அவன் சுயநலவாதி தான், அவன் நிலையை அடைஞ்சிருந்தாலும் அவன் சுயநலவாதிக்கு சுயநலவாதின் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வைக்கப்படும். அப்போது உண்மையான சன்னியாசிங்கிறது யார், தன்னுடைய
யாசகம் எங்கே பெற வேண்டும்? தன்னோட ஆத்மாவை தரிசித்து, அற்பஞ்சோதி தரிசித்து, அங்கே யாசகம் யார் பெறுகிறாரோ அதுதான் நிஜமான யாசகம் வரம், அவன்தான் சன்னியாசி. இதை தான் புரிஞ்சுக்கணும். சும்மா சன்னியாசம் போகிறேன் சன்னியாசம் போகிறேன் குப்பைக்கு போகிறேன் கூட போகிறேன் செத்து தான் போவோம். முன்னாடி காலங்கள் சன்னியாசம் போனாங்கன்னா தவத்தில் யோகத்தில் ஆத்ம தரிசனம் பெற்றவங்க, யோகத்தை ஜீவோடுக்கம் ஆனவங்க, சித்தநிலை அடைஞ்சவங்க தான் ஊர் ஊராக போய் சன்னியாசம் துறவரம் போய் ஊர் ஊராக போய் தான் கட்ட அனுபவத்தையும் அறிவதையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் சன்னியாசம்.